யா நாங்க பை எல்லாமே சூப்பர் செட் பண்ணி வச்சிருச்சு. பக்கவா செட் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஹாய் ரோஹித். அதாவது இன்ஸ்டாகிராமே கிராஷ் ஆனா கூட என்ன பண்ணும் அப்படின்றது பார்த்து. ஓகே ஓகே சூப்பர். எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? இப்படிதான் மேம், இன்ஸ்டாகிராம் ஜூம் இதுல தான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. கொஞ்சம் போர் அடிக்குதோ ஜூம்ல? போர் வெளிப்படையா அப்படி சொல்லக்கூடாது, பட் யா கொஞ்சம் சின்ன ஒரு ஃபேட்டிக் இருக்கு. ஈவன் ஃபார் ஆடியன்ஸ் அண்ட் ஃபார் கமீடியன்ஸ் பர்ஃபார்மிங் இன் ஜூம் ஃபார் ஆல்மோஸ்ட் மோர் தென் ஃபைவ் அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் நோ ஸ்மால் ஃபேட்டிக் செட் இன், பட் ஐ திங்க் வி ஆர் ஃபைண்டிங் டிஃபரெண்ட் வேஸ் டு என்கேஜ் தென். Okay, okay, that's good. I've been wanting to catch one of these Zoom shows, but at the eppo enna enak onnu puriyamaatengirad. I keep asking enga neenga and the post podringa enak onnume puriyala. Neenga insta la po ellaru podringla illa? Because twitter da na adhigama paapa insta oda. Okay, so okay, okay. I keep missing neenga neenga congratulations. Neenga enna comic stan la la var poringa pol irukku? Aama mam, inna rendu naal da I don't know if how much you can talk about it, but the interesting thing is that it was a very good show in the sense it's a reality show for stand-up comedy, we can say like that, and it was a no-nonsense show, no controversies, no TRP gags kind of things. So the focus was completely on comedy. So adu oru mukkiyamaana point, so which made okay. all the 7 episodes or 7 rounds very enjoyable. Nalla irundhuchu, nalla oru learning experience. And 7 weeks we are put up in a certain place, the contestants were put up in a certain hotel, and we had to eat, drink, sleep, breathe comedy. Vera edhum panna mudiyadhu andha mari. So the big boss madriya? பிக் பாஸ் மாதிரி இல்ல, ஏன்னா கேமரா சிசிடிவி கேமரா எதுவும் இல்ல. நோ ஐ மீன் லைக் ஐ மீன் தட் யூ ஆல் ஸ்டேட் டுகெதர் அண்ட் ஆல் தட், நாட் தி சேம் ஹவுஸ் ஆர் ரூம் ஆப்வியாஸ்லி, பட் சிமிலர் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல் தட். யா யா யா, ஏ ஜகன் இஸ் தேர். பிக் பாஸ் பத்தி சொன்னீங்களா, அதான் வந்து பக்கிங் ஜகன் ஆன் அண்ட் ஆஃப், யூ நோ. ஓ கரெக்ட்டா வந்துட்டார் அவரு. இருந்திருக்கும் போட்டுக்கிட்டு ஃபுல் பாடி கிட்டத்தட்ட அவங்க பாத்து கவர் பண்ணி அவங்க அவங்க காமெடி பண்ணதுக்கு போன மாதிரியே தெரியல, ஏதோ மார்ஸ் மிஷனுக்கு போன மாதிரி தான் இருக்காங்க. ஆடியன்ஸ் வேற அந்த பிபி கிட்டு ஃபுல்லா அந்த செட்டப்ல கெட்டப்ல இருக்காங்க, அங்க எப்படி சிரிக்க வைக்க முடியும், எப்படி சிரிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பட் தே ஹேவ் பீன் அட்டெம்டிங் இட் கண்டினியூஸ்லி, பிகாஸ் சம் காமெடியன்ஸ் ஃபீல் பிசிக்கல் லைஃப் இஸ் த ஆக்சுவல் திங், இந்த ஜூம் எல்லாம் போங்கு, இதெல்லாம் சரியான ஊரு அப்படின்னு. தேர் ஆர் சம் காமெடியன்ஸ் ஹூ ஸ்ட்ராங்லி ஃபீல் அபவுட் தட், சோ தேர் ரீச்சிங் டு கோ அவுட் பேக் ஆன் ஸ்டேஜ். சோ தட் இஸ் தேர். But Chennai purta varaikkum some comics and producers also are feeling that we should be going back physical life as soon as possible, but enna ore vishayam, yeah yeah, I honestly think physically, I mean you should get back to comedy physical life, but the PPE illa konjam over nenikira, konjam social distancing maintain panni, number of seats reduce panni, andha mari panni na it will be interesting, you know. Correct. பிகாஸ் ஆடியன்ஸ்க்கும் வந்து ஜூம் ஷோலயே பார்த்து எவ்வளோ, பிகாஸ் அவங்க ஏற்கனவே வந்து தே வாட்சிங் நெட்ஃபிளிக்ஸ், அமேசான், வீட்டு, ஜி ஃபைவ், ஸோ அதுலயே வந்து கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் போர் அடிக்கும், யூனோ. ஜூம் கிளாஸஸ் வேற, அதுதான் மேம் இருக்கிறது ஜாஸ்தி.
ஓகே ஜகன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி கேட்டாரு இருக்கிறதுலயே யார் வந்து வர்ஸ்ட் ஜட்ஜ் அப்படின்னு காமிக்ஸ் தான்ல அதாவது இருக்க சீட்லயே நோபடி லாப்ஸ் மேம் இல்ல மேம் அது ஜட்ஜஸ் வந்து அவங்களாம் ரொம்ப தங்கமான மனுஷங்க எனக்கு தெரிஞ்சு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஜட்ஜ் நீங்க பாத்துக்கவே மாட்டீங்க அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எல்லாம் பத்தி நீங்க பேசவே கூடாது அதனாலதான் பேசல அவங்க அவங்க ஓகே இருக்கிற சீட்லயே நோபடி லாப்ஸ் இஃப் யூ ரெடியூஸ் நோ சான்ஸ் அப்படிங்கிறாரு ஜகன் இல்ல பட் யூ ஹாவ் டு ரெடியூஸ் சீ சோஷியல் டிஸ்டன்சிங் இருக்கும் போது இப்ப 300 சீட்ஸ் இருந்ததுன்னா யூ கேனாட் ஃபில் 300 சீட்ஸ் இல்ல யூ ஹாவ் டு ஃபில் லைக் 150 சீட்ஸ் ஆர் வாட் எவர் ஓகே கரெக்ட் மேம் இப்படின்னா அவ்வளவுதான் ஃபில் ஆகும் நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் ஓகே ஓகே ஒரு க்வெஸ்சன் இப்ப வந்து இந்த சமயத்துல நீங்க டிக்கெட் விலையெல்லாம் குறைக்க போறீங்களா எல்லாரும் ஆக்சுவலி ஜூம்க்கு வந்து ஆல் தி குரூப்ஸ் ஹேவ் ரிடூஸ் தி பிரைசஸ் இஃப் யூ சீ ஃபிசிக்கல் லைவ் physical live the average is like 200 250 300 that's the okay. standard pricing zoom la pathina ellarume 199 appadi dhaan pannit irukom and some open mics are even charged at 49 so really? which is free. and innor vishayam enna na 49 ku ticket vaangita full family vandu paakalam so offer na offer alli kudukrom naan vandu aadi thalipidi la illa indha varshame aadi poitom adha varshame offer da ஓகே சோ எல்லாரும் கேட்டுக்கங்க 49 ரூபீஸ்க்கு டிக்கெட் ஒரு டிக்கெட் வாங்கினா போதும் எல்லாருமே பார்க்கலாம் சோ தட் வில் அது ரொம்ப சூப்பரான விஷயம் தான் ஓகே ஜகன் இஸ் ஆஸ்கிங் காமிக்ஸ்தான் வந்து எப்படி இட் வில் இம்பாக்ட் ஸ்டாண்ட் அப் காமெடியன்ஸ் அண்ட் காமெடி வில் இட் ஹெல்ப் மோர் காமெடியன்ஸ் எப்படி எதிர்பார்க்கறீங்க இப்போ ஐ அம் பிரசூமிங் வருஷா வருஷம் அவங்க பண்ணுவாங்கன்ட்டு அமேசான்ல பட் எனக்கு தெரியாது so they were good start nenikireengla adhum tamil la nice question finally we are getting to talks so actually this is the first regional language comedy reality show idvarikkum comics and rendu season nadandirukku at the national level Correct. and both were english/english mostly on the zone da regional language is the first tamil is the first regional language to have a reality show and they have done little bit of scale down என்னதான் இருந்தாலும் அந்த ஆடியன்ஸ் பேஸ் வந்து கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகும் பட் ரொம்ப ஸ்கேல் டவுன் பண்ணல அண்ட் த ஃபுட்டிங் ஆஃப் த ஷோ வாட் எவர் தட் பிராண்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் காமிக்ஸ் தான் அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க நீ தமிழ்ல அண்ட் தே அண்ட் லைக் வி வர் 6 கண்டெஸ்டன்ட்ஸ் தே ட்ரீட்டட் அஸ் லைக் யூ நோ இன் த பெஸ்ட் பாசிபிள் மேனர் டு கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் ஈச் ஆஃப் அஸ் த்ரூ அவுட் த 7 ரவுண்ட்ஸ் ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் ரவுண்ட் இருந்தது 3 கண்டெஸ்டன்ட்ஸ் வென் டு த ஃபைனல்ஸ் இன் எவ்ரி திங் So, I mean, they, best to kondu varanum abindra objective irundhathu. Now, if the show releases, the main takeaway, main positive which we will gain from the show is getting new audiences. Ena, ippa varaikkum all the, adhaadhu oru oru road onnu pottu vechirukkom illaya, Tamil stand-up abindru solittu. Ellarume, whether it is English comedy or AVM stand-up tamasha or spotted haina, ella groups-um serthu pottu vechirukkadhundrathu vandhu, the audience of Tamil stand-up probably will be anywhere between 10,000 to 20,000. I am talking okay. about ticket-buying audience. Okay. Those on online, when completely in numbers, will be in millions. So, Alex's video say, 1 crore la cross panirukku. So, that is a completely big number. So, probably 20,000-25,000 na oru ticket-buying audience. If the number expand, there is a periya possibility. The new audiences will get to know what really is Tamil stand-up. ஓ இத்தனை காமெடியன்ஸ் இருக்காங்களா டிவி காமெடி யூடியூப் காமெடி தாண்டி சினிமா காமெடி தாண்டி தேர் இஸ் அனதர் ஆல்டர்னேட்டிவ் இதெல்லாம் தெரிய வரும் அண்ட் ஆல்ரெடி அலெக்ஸ் ஹஸ் பிகன் தட் இன் எ ஹியூஜ் வே ஹி ஹஸ் ப்ரோக்கன் அப் சோ மெனி ஆடியன்சஸ் ஏன்னா டயர் 2 டவுன்ஸ்லாம் அலெக்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ இப்போ நம்ம போனோம்னா ஒரு தருமபுரி ஒரு வெள்ளூர் அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து அவர் ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ திஸ் ஷோ கேன் டூ மோர் ஆஃப் தட் ரைட் So it can give you all more recognition also illiya yeah. because worldwide audience irukku when it goes on a platform like Netflix or Amazon ungalku automatically worldwide audience kadaikirudhu illiya and the base but ana but neenga or established comedian ana so idhula vande established comedians thum can participate ah eppadi idhu again very good question ipo enna na or chicken egg situation irukku ma'am even though we are established
how established அப்படினு ஒரு क्वेश्चन இருக்கு so okay. how many of you know how many audience members know us really and how many of them really follow our work அப்படின்றது இருக்கு so இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வரும்போது அது எல்லா கம்யூனிட்டிக்குமே even though they are reasonably experienced or established they will use this platform in a better way அவங்களுக்கு என்ன நிறைய ஆடியன்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஈவன் இன் காமிக்ஸ் தான் சீசன் டூ தேர் வாஸ் திஸ் கை கால் ஆகாஷ் குப்தா சோ அவர் அந்த ஷோ என்டர் ஆகும் போதே ஒரு 424K ஃபாலோவர்ஸ் இருந்தது இருக்கு ஓகே சோ ஐ அம் நாட் ஷூர் இஃப் ஐ அம் கோட்டிங் எக்ஸாக்ட்லி ரைட் பட் ஹி ஹட் குவைட் அ ஃபாலோயிங் ஓகே சோ அத தாண்டி ஹி கேம் இன்டு தி ஷோ அது ஒண்ணு அண்ட் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா லெட்ஸ் சே தி எஸ்டாப்லிஷ்ட் கைஸ் டோன்ட் டேக் பார்ட் அப்படின்னா அவங்களுக்கு வரப்போற டேலண்ட் பூல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நைவா ரொம்ப நியூவா ராவான காமெடியன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு which may it also affect the output of the show right. so for both these reasons put together established article varranga so that's all okay but appo vandu then what is the platform for upcoming comedians only open mics up inna yes to be very honest and frank open mics ana open mic mari oru platform உலகத்திலேயே கிடையாது எல்லா ஆர்ட்ஃபார்முக்கும் சொல்றேன் சீரியஸ்லி சொல்றேன் இது வெஸ்டர்ன் கல்ச்சராகவே இருந்திருக்கு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் சிட்டி லைக் சென்னை நாட் ஓன்லி காமெடி ஓபன் மைக்ஸ் இட்ஸ் மியூசிக் ஓபன் மைக்ஸ் மிக்சர் போயட்ரி ஓபன் மைக்ஸ் மிக்சர் ஆர்ட் ஓபன் மைக்ஸ் வந்து பயங்கரமா ஓப்பன் அப் ஆயிருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க எங்க அம்மா அப்பா காலத்து நம்ம லைக் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் தேர் இஸ் நோ கான்செப்ட் ஆஃப் ஓபன் மைக்ஸ் அது வந்து என்னைக்கோ ஒரு டிவி ஆடிஷன் வரும் அதுக்கு ஒரு 10,000 பேர் கியூல நிப்பாங்க சோ இட் பிகம்ஸ் லைக் அ லாட்டரி so now open mic it levels you know the ground for everybody talent irundha vandu prove pannunga abindra mari so okay. for newbies open mic is the ultimate platform okay okay so neengalum appadi dhaan vandu vandingala neengalum open mics la vandu participate panni you established yourself yes ma'am or route dhaan one great thing or good thing about stand up comedy in chennai is the industry is very structured in the sense if a talent breaks out it is through the open mic platform 99.99% அப்படிதான் வேற இதுல வந்து ஷார்ட்கட்ஸே கிடையாது வேற லேட்டரல் ரூட்ஸே கிடையாது சோ எவ்ரிபடி ஹூ இஸ் தேர் ஹூம் யூ நோ லைக் வெதர் இட்ஸ் அலெக்ஸ் ஆர் எஸ்ஏ ஆர் ஜகன் ஹூவர் இட் இஸ் எல்லாருமே ஓபன் மைக் வழியா தான் வந்திருக்கேன் ஓகே somebody is asking how will or will the audience expectations change வேற வேற ஃபார்மட்ட பார்த்துன்னு கேக்குறாங்க என்ன மேம் ஒரே இன்டெலிஜென்ட் குவெஸ்சன்ஸ் தான் வந்துட்டு இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு This is again another, and Jagan also asked one other question. How will it impact the comedians and the comedy scene? So, I answered the same thing. In the show, it's a reality show for comedy. Every time, the 4 is a reality show for filmmaking. Correct. In the show, what is special is that every round belongs to a certain genre. So, over round, over genre. Okay. So, not only conventional stand-up, there is sketch comedy also. Right. Which duo, rendu contestants சேர்ந்து பண்றது sketch comedy, then there is improv comedy ஒரு ரவுண்ட் and ஒரு ரவுண்ட் வந்து character comedy. So usually stand-up comedians, they are themselves la. சும்மா சாதாரணமா முட்டியா ஒரு டிஷர்ட் ஒரு ஜீன்ஸ் போட்டு அப்படியே வந்து ஏறி பண்றது தான் பட் கேரக்டர் ரவுண்ட் நவ் 6 contestants are playing 6 different characters. So every round has its own genre. So முதல்ல சொன்ன மாதிரி இந்த புது ஆடியன்ஸ் பார்க்கும் போது இத்தனை ஜானர் இருக்கா they will adu vandu nalla oru factor they will really be hooked on to one of these genres over thirup over genre pudikum so over episode over thirup pudikiradhukku vaayppugal nariya irukku so correct but see ipo vandu avanga and comics than paakranga for instance they identify these comedians they get to know them right adukapram vandu if they want to watch more of them then the only alternative is YouTube if they get clips correct illaya correct if a shows ellame offline da right after another 6 months everything is correct. Going to go back offline correct. Then what happens again there'll be a vacuum in the online space illaya luckily ipo tamil stand up comedy oda vice vandu 4 years okay so in 4 years the volume of online videos is reasonably good இட்ஸ் ரீசனபிளி குட் நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தாக்க ஒரு ஷோ பார்த்தாச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி ரிலேட்டடா என்னெல்லாம் பார்க்கலாம்னு தோணும் ஸோ இருக்கு யூடியூப்லயே நிறைய இருக்கு இப்போ பிரவீன் சாரோட ஒன்னு ரெண்டு ஸ்பெஷல்லாம் யூடியூப்லயே இருக்கு ஃபுல் வீடியோ லைக் 1 hour 1.5 hours அந்த மாதிரி இருக்கு ஸோ தே வில் லவ் தோஸ் கைண்ட் ஆஃப் கண்டென்ட் அலெக்ஸோட அலெக்ஸின் வண்டர்லாண்ட்க்கு முன்னாடி பண்ண ஒர்க் எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு
அண்ட் இப்ப கரண்டா சீன்ல இருக்கிற எல்லாரோட வீடியோஸும் மினிமம் ஒன் வீடியோ அந்த மாதிரி இருக்கிறதே நிறைய இருக்கு. சோ தே வில் கெட் டு வாட்ச் ஒரு கண்டிப்பா ஒரு 6 மாசம் தாங்கும். ஈஸியா தாங்கும். And you asked whether they will be doing it year on year. I think they will be doing it on an 18-month basis. 18-month cycle. Okay. Every 18 months, there might be one Comic-Con. This is what I feel. And Comic-Con and the national seasons, adhe pattern follow pannaka, 18 months once is reasonably possible. But don't you think it's important to continue these Zoom shows also periodically? Because once you build a worldwide audience, then you have to sustain it also, Ilya. Correct, correct. Very true, ma'am. Ippo in the 5-6 months, liye pathingana, ippo the Tanglish Comedy is a group I run. So the followership has consistently increased over the last 5.5 months. And neenga sonna mari, location is no more a factor. Correct. The location is eliminated and regular audience pathingana, Coimbatore, Bangalore, indha mari illama, outside India, lende consistently login pandranga. Ippo didirne, அவ்வளவுதான் இன்ஸ்டாகிராம் லைவ் ஜூம் லைவ் தான் டாடா பை பை திருப்பி பழையபடி கேஃபேக்கு போறோம் அப்படின்னாக்கா வி வில் ஐ மீன் வி கான்ட் லூஸ் தெம் யூ ஹேவ் டு கண்டினியூ டூயிங் ஃபார் தெம் நோ டவுட்ஸ் அபவுட் தட் அண்ட் ஜூம் இனிமே வந்து ஈவன் ஆஃப்டர் அன்லாக்கிங் ஆர் வேக்சின் அண்ட் எவ்ரி திங் ஜூம் இஸ் கோயிங் டு பி பெர்மனன்ட் ஃபியூச்சர் ஸோ அண்ட் ஒன்ஸ் பீப்புள் ஹவ் காட் அண்ட் யூஸ் டு தட் கன்வீனியன்ஸ் இனிமே வந்து அது எதுக்கு அது எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஜூம் ஷோஸ் நீங்க சொன்ன மாதிரி இட் இஸ் பிகம் அ நியூ சேனல் for comedians to perform shows, connect with audiences across the globe. And it's also a revenue channel also. Yeah, absolutely. It's a very different revenue channel. It cannot be compared with physical life. It's a completely different revenue channel. Yeah. Right. But the comedy that you do online, it has to be different than the comedy that you do live, right? Because there has to be, you have to tweak it or change it or come up with new sets. That is the feeling I get. யா ஒரு சில விஷயங்கள் இன்டராக்டிவா பண்ண வேண்டியிருக்கு லைக் ஈவன் இந்த கேமரா யூஸ் பண்ற விதம் ரொம்ப ஸ்டாட்டிக்கா இருந்தா வர லாப்ஸ விட இஃப் கமெடியன் யூசஸ் யூனோ கேமரா ஆங்கிள்ஸ் அண்ட் ஜூம் இன் ஜூம் அவுட் அந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணா கொஞ்சம் லாப்ஸ் பெட்டரா வரும் அண்ட் சில கமெடியன்ஸ் அட்லீஸ்ட் 10 கமெடியன்ஸ் ஹவ் யூஸ்டு ஜூம் ஆஸ் அ வே டு யூனோ ரீடிஸ்கவர் தெம்செல்ஸ் இன் அ ஸ்மால் வே ஹியூஜ் வேன்னா சொல்ல முடியாது ஸ்மால் வே தேவ் டன் லைக் ஜூமுக்காக ஏதாவது ஒரு ஆக்ட் பண்றது கேரக்டர் பிளே பண்றது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு குக்கரி ஷோட ஸ்பூஃப் பண்ணலாம் ஜூம் ஷோஸ் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க ஒருத்தர் வந்து என்ன பண்ணார்னா அவர் வந்து கொரோனால இறந்து போன ஒரு விக்டிம் மாதிரி அவரே ஒரு போட்டோ ஃப்ரேம் பின்னாடி போயிட்டு அந்த போட்டோ ஃப்ரேமுக்கு மாலெல்லாம் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணார் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அண்ட் கேரக்டர் ஆக்ட்ஸ் ஆல்ட் காமெடி இந்த மாதிரி விஷயங்களும் ஜூம் ஷோஸ்ல பண்ணியிருக்காங்க Okay. So, yes, that's already going on. Where Zoom specific, and I think some crowd work shows also happened last 5 months. Zoom crowd work will be slightly, it will have a different flavor compared to physical crowd work, definitely. So, if you have new sets, you have to say in the 4-5 months? Yes, ma'am. Last 5 months, one thing is because of Zoom shows, frequency of hitting the stage வந்து எல்லாருக்குமே ஜாஸ்தியா இருக்கு அதுல வந்து ஒரு வாரத்துல we will do 2 or 3 open mics இப்ப வந்து unbelievable number of open mics இருக்கு சென்னையில மண்டே டு சாட்டர்டே the calendar is full every day we have at least one open mic on Friday we have 5 open mics on Thursday we have 3 and Saturday we have 3 this is all online everything is online Okay. எல்லாமே ஆன்லைன் சோ சென்னை இஸ் பூமிங் தட் வே இன் டம்ஸ் ஆஃப் ஓபன் மைக்ஸ் அண்ட் எவ்ரிதிங் சோ அதனால ஆட்டோமேட்டிக் ஹவ் இஸ் இட் ஹவ் டஸ் தி ஆடியன்ஸ் ரிசீவ் இட் இப்ப எல்லா ஓபன் மைக்ஸ் ஆன்லைன் போயிடுச்சுனா ஆடியன்ஸ் எப்படி அதை என்ஜாய் பண்றாங்களா அதை பண்றாங்க ஜூம் ஷோஸ் புடிச்சு ரெகுலர் ஆடியன்ஸ் வரவங்களும் இருக்காங்க சோ தே லைக் வாட்சிங் இட் ஃப்ரம் தி கம்ஃபர்ட் ஆஃப் தேர் ஹோம்ஸ் அண்ட் சோ ரெகுலரா எவ்ரி ஃப்ரைடே தே ஆர் லாகிங் இன் And they like it. For some reason, they are connected. And also, everybody is bugged and stressed. La, or uncertainty. Yeah. Sir, even if okay, 1 hour, edayadu panni, edayadu solli sirikki vechiruvaanga. Appadina or basic nambikai irukku. So they come. Okay. Comedy, vandu, you know, some comedians say comedy is born out of tragedy, out of, you know, sadness. Lot of content from
terrible things that happen, they try to give a few laughs. உலகத்துல இவ்வளவு விஷயம் இதுல இருந்து என்ன நீங்க வந்து காமெடி பண்ண முடியும், எனக்கு ஒரு யோசனையா இருக்கு. ஆக்சுவலி இந்த கொரோனா செட்ஸ் வந்து எக்கச்சக்கமான செட்ஸ் ஆல்ரெடி பண்ணியாச்சு சென்னை காமெடியன்ஸ். ஃபர்ஸ்ட் மூணு மாசம் ஃபுல்லும் கொரோனா ஜோக்ஸ் தான், மாஸ்க் வச்சு ஜோக்கு, சோஷியல் டிஸ்டன்சிங் ஜோக்கு. அதான் ஒரு மூணு மாசத்துக்கு மேல இப்ப யாரும் பெருசா பண்றது இல்ல. இப்ப வந்து தே ஹவ் கான் பேக் டு ரிலேட்டபிள் ஸ்டோரிஸ், பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ், அனெக்டோட்ஸ் அந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பி பழையபடி. ஃபர்ஸ்ட் ஒரு 3 months எல்லா கொரோனா ஜோக்ஸையும் முடிச்சுட்டாங்க. சோ தட் யூஸ் ரன் ட்ராஜடி. எஸ் மேம், அது ரொம்ப ஹை லெவல்லாம் சொல்லணும்னா பெயின், கிரைசிஸ், ட்ராஜடி இதெல்லாம் என்னதான் காமெடி பயங்கரமா எடுக்கும் அப்படின்னு எல்லாம் லெஜெண்ட்ஸ் எல்லாம் சொல்றது வந்து அதுதான். பட் ஃபார் அ காமெடியன் வித் லெசர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தோன்னு அதெல்லாம் பண்ண முடியுமான்றது தெரியல. இட்ஸ் நாட் அ ஈஸி திங் டு டூ. அதாவது பெயின் கன்வர்ஷன் இன்டு காமெடி இட்ஸ் நாட் வெரி ஈஸி. இட் கம்ஸ் வித் இயர்ஸ் ஆஃப் பிராக்டிசிங் தி கிராஃப்ட். ஆரம்பத்துல Tamil comedy is also different than English comedy, Ilya. It's not the same because neenga namma cinema lende neenga pathinga na kuda andha kaalath lende, whether you see Nagesh or even before that, right, you see Vadivel, you see all these people till today, a lot of it is like slapstick. It's all comebacks. It's based on very silly stuff. It's not like like Western comedy, which is very different, right? காமெடியும் ஒரு பக்கம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா. காமெடின்னு வந்துட்டாக்கா லைக் வி கே நாட் டிஸ்கிரிமினேட், சிரிக்க வச்சா போதுன்றதுதான் பாட்டம் லைன். ஸோ அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. பட் அட் த சேம் டைம் தமிழ் காமெடி, இஃப் யூ சீ த லெகசி, இட் இஸ் வெரி வர்சடைல். எல்லா விதமான காமெடியும் இருந்திருக்கு. ஸோ இப்போ பிசிக்கல் ஸ்லாப்ஸ்டிக் வந்து இப்போ வடிவேல் பண்றாரு அப்படின்னா அதே அவரோட கண்டெம்பரரி விவேக் வந்து சட்டையர் பண்ணியிருக்காரு. ஸோ அண்ட் ரெண்டு பேருமே கோ எக்ஸிஸ்ட் ஆயிருக்காங்க ஒரே பீரியட்ல. And counter money வந்து yeah like more of counters and comebacks னு சொன்ன மாதிரி. ஆனா செந்தில் வந்து பாத்தீங்கன்னா அகைன் கான்ட்ராஸ்ட், சோ ரொம்ப வெகுளித்தனமான இன்னசென்ஸ் வச்சு பிளே பண்ற ஒரு கேரக்டர். அண்ட் எம் ஆர் ராதா, என் எஸ் கிருஷ்ணன் காலத்துல ஆப்வியஸ்லி சட்டையர் வந்து இட் வாஸ் ஹியூஜ். அண்ட் நாகேஷ், சந்திரபாபு, மனோரமா, சோ கிட்டத்தட்ட எல்லா விதமான ஜான்ஸ் ஆஃப் காமெடியும் இருக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து எப்போதுமே இருந்திருக்கு தமிழ் சினிமால. அண்ட் relatively lesser. This is what I feel. And so adala pesumbodhu dhaan theriyudhu evlo periya body of work panni vechirukanga appdin. Now as far as Tamil stand up comedians are concerned, they are all heavily deeply influenced by all the names which we talked about. Ipo or writing comedian appdina Crazy Moon influence illama ezhuda mudiyadhu. Inga adhe mari physicality ku vande Vadivel influence illama panna mudiyadhu. And satire touch pannona Vivek, MR Radha refer panni dhaan pannanum. சோ அது இருக்கு, அது இருக்கு. Nobody is trying to be in their boots or something. That is an impossible task and nobody would want to do that also. But constantly getting inspired and learning from them. அந்த விஷயம் எல்லாம். Right. So Tamil-ல நீங்க காமெடி எல்லாம் தமிழ்ல பண்ணும்போது you all don't touch upon the political situation much, இல்ல? Politics எல்லாம் ரொம்ப வந்து all of you avoid. அவ்வளவு தில் இருந்தா it's a good observation, very good observation actually. First 1 year சொல்லுங்க அவரோ தில் இருந்தா நான் கம்ப்ளீட் பண்றதே இல்ல. இல்ல actually first 1 year I was doing little bit of satire. இந்த ஜல்லிக்கட்டு இஷ்யூ பத்தி எல்லாம் நான் ஒரு ஸ்டாண்ட் அப் இதெல்லாம் பண்ணிருக்கேன். நாட் எ வெரி மெஜாரிட்டேரியன் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்தே பண்ணிருக்கேன் ஒரு செட். பட் தெரியல எங்களுக்கு தில் இல்லைன்றது ஒரு ஃபேக்ட் தான்.
இன்னொரு விஷயம் வந்து நம்மளோட ஆடியன்ஸ் கல்ச்சர் என்வாயர்மெண்ட் இட் இஸ் நாட் வெரி கண்டியூசிவ் டு அ கிளியர் பொலிட்டிக்கல் வாய்ஸ் ரைட் அட் த பிகினிங். ஒரு சின்ன பையன் வரான் 21 வயசுல அவன் வந்து பொலிட்டிக்கலா சட்டையர் பயங்கரமா பண்றான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா சீக்கிரம் அடி வாங்க போறான். அப்படி இருக்கிற போது எப்படி என்கரேஜ் பண்றதுன்னு. அடி வாங்கிருக்கீங்களா ஏதாவது விஷயத்துல? அடினா பிசிக்கலா இல்ல, நாட் பிசிக்கல், ஐ மீன் யா அது இருக்கும் மேம். இந்த சென்ஸ் யூ டேக் சம் ஸ்டான்சஸ் அண்ட் ஆல் டெஃபினெட்லி தேர் வில் பி சம் பேக்லாஷ், சம் நெகட்டிவ் இம்பாக்ட், அதெல்லாம் இருக்கும். அதனால தான் எல்லாருமே கொஞ்சம் மெஷர்ட் அப்ரோச் தான் போயிட்டு இருக்காங்க. இட்ஸ் எ வெரி குட் அப்சர்வேஷன், சம்திங் விச் ஐ எம் வெரி செல்ஃப் கிரிட்டிக்கல் ஆஃப் அண்ட் ஆல்சோ ஐ எம் கிரிட்டிக்கல் ஆஃப் மை ஓன் காமெடி இண்டஸ்ட்ரி. நமக்கு என்ன தில்லு பத்திலையா, அல்டிமேட்லி காமெடியை விட பவர்ஃபுல்லான டூல் எதுவும் இல்லை. To satire and to, you know, question authority. See, because I find, like, I watch a lot of Hindi comedians. I mean, English and Hindi, they combine, right? Most of them. Yeah. They talk about politics. They talk about, you know, people and all that. They're very open about it. And, correct. But I don't see them facing any backlash. I mean, na idhu varaikkum paathadilla. Unless... இப்ப நீங்க ஐ திங்க் குணால் காமரா இஸ் ஆப்வியஸ்லி தி நம்பர் 1. தட் இஸ் ஆமா, பட் தட்ஸ் இட். வாட் ஹேப்பன்ட் வாஸ் நாட் ஆன் ஸ்டேஜ் இல்ல, தட் இஸ் a கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் சிச்சுவேஷன், ரைட்? He didn't go do something on stage. That happened on the flight when he went and spoke to somebody. So that is just one incident, ma'am. Kunal Kamra identifies himself as a, what do you call, a topical, political, satirical comedian. அந்த மாதிரி ஒரு காமெடியன் தான். அண்ட் யா வெரி ஃபார் லைக் அவுட் ரைட் இன் ஹிஸ் ஒபீனியன்ஸ் அண்ட் வியூஸ். ஹீ இஸ் வெரி கிளியர் இன் ஹிஸ் பொலிட்டிக்கல் ஸ்டான்ஸ் த்ரூ ஹிஸ் காமெடி ஆல்சோ. ஸோ அவருக்கு வந்து இப்போ பாம்பேல அவருக்கு வந்து வீடு மாத்திக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அவர் வந்து போஸ்டர்ல அவர் போட்டோ போட்டாக்க ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு போட்டோ போட மாட்டாங்க. திடீர்னு ஸ்டேஜ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, அப்புறம் திடீர்னு அப்படியே போயிடுவாரு. இது மாதிரிலாம் இருக்கு. ஸோ ஹீ இஸ் ஹேவிங் வாட் யூ கால் ஒரு மாதிரி living dangerously da. So he has a very edgy existence, but like you said, which you correctly said, is he pushes the political agenda a lot, right, in through his comedy. That's true. Whereas I'm not referring to that. That is a very isolated case. I'm talking correct. Certain, like Veer Das does that sometimes, you know. He's funny, but he talks like, you know what I'm saying? Yeah, I understand. But நம்ம தமிழ் இதுல அது கூட நம்ம பண்றது இல்ல. பிரிங் அஸ் இப்போ கேர்ஃபுல்லா இருக்கும். இப்போ தமிழ்ல வந்து சட்டரிஸ் பாத்தீங்கன்னா சோராமசாமி அண்ட் ஞானி சந்திரன். தீஸ் டூ ஆர் ஒருத்தர் ரைட் விங் ஒருத்தர் லெஃப்ட் விங். பட் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப அப்பட்டமா நான் இதுதான் அப்படின்ற மாதிரி இருக்காரு. எனக்கு ரெண்டு தலையிலுமே கொட்டுவார் அவர். சோ அந்த அகைன் அவங்க வந்து பயங்கர வெல் ரெட், பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் லிட்டரலி ஜாம்பவான்கள் மாதிரி அந்த அதெல்லாம் பண். பட் அன்லெஸ் வி ஸ்டார்ட் வி வில் நெவர் நோ. இட்ஸ் ஆல்சோ ட்ரூ. வி நீட் டு ஸ்டார்ட். ப்ராப்ளம் வி நீட் டு ஸ்டார்ட். ஈவன் இந்த ஜஸ்பால் பாட்டி இட்ஸ் வெரி குட் சட்டரிஸ்ட். ஸோ பர்சனலி ஐ லவ் சட்டையர். பட் யா அன்பார்ச்சுனேட்லி நாங்க ரொம்ப தயக்கம் தான் காட்டுறோம். உண்மைதான், நானே கொஞ்சம் ஆரம்பத்துல பண்ணிட்டு இருந்தேன், நானே கம்ப்ளீட்டா குறைச்சிட்டேன். பட் யா அட் சம் பாயிண்ட் இட் ஹேஸ் டு கம் அவுட், நோ டவுட்ஸ் அபவுட் தட். So, you know, talking about you, how do you make sure that your comedy keeps, you know, it's fresh for the audience? Because yappapathalu you can't keep doing observational comedy. Yeah, how long can you keep doing observational comedy? You can do it for a couple of years and then people will say, even sonathi solit irukaya, you know, like that happens. Correct. So how do you constantly, you know, upgrade your comedy, if that's what it's called? So I would not call myself an observational comedian, but there are some very good observational comedians in Tamil scenario la irukanga. Avanga vandu ipo oru oru 2 years 3 years kapparam la avanga observation comedy continue pannanga na adula observation per se unique a irukindradha vida adha avanga vachi eppadi play pandranga appindradhu vandu bayangara skillful a irukku. முண்டேனான அப்சர்வேஷன் தானே. நீங்க ஆடியன்ஸ் நல்லா பார்த்த ஒரு விஷயத்தான் அவன் பிளே பண்றான் ஆக்சுவலா. சோ அந்த ஸ்கில் இஸ் இன் தி பிளேயிங் வித் அப்சர்வேஷன் மோர் தென் தி அப்சர்வேஷன் இட்செல்ஃப். ஓகே. சோ அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ எனக்கு வந்து அனெக்டோட்டல் ஸ்டோரி டெல்லிங் அதுதான் இஸ் மை ப்ரிஃபர்டு ஸ்டைல். அண்ட் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு நொஸ்டால்ஜியா ஃபேக்டர் இருக்கும், லைக் காலேஜ் கதைகள்,
காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸோட இருந்த கதைகள், காலேஜ்ல இருந்த லவ் ஸ்டோரிஸ், ஆர் ஈவன் ஸ்கூல்ல இருந்த சைல்ட்ஹுட் ஸ்டோரிஸ், ஃபேமிலியில இருந்த சில ஸ்டோரிஸ், அதுதான் வரும். ஸோ நொஸ்டால்ஜியா வந்து போர் அடிக்காது, அண்ட் நொஸ்டால்ஜியா வந்து எவர்கிரீனாவும் இருக்கும். இல்ல பட் நான் இப்போ உங்களோட ஒரு 10 ஷோஸ் பாத்துறேன்னு வெச்சுக்கங்களேன், சோ எனக்கு அதுக்கு அப்புறம் ரெபிட்டேட்டா வருதுக்காதா? குட் க்வெஸ்சன். இப்ப இந்த ரெப்பிட்டிஷன் ஒரு வேர்டு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இட் இஸ் வெரி லிமிடெட், நாட் ஓன்லி ஆன் ஆடியன்ஸ் சைட், ஆன் தி காமெடியன் சைட் ஆல்சோ. ஒன் திங் விச் ஐ ஹவ் லேர்ன்ட் ஆஃப்டர் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ், ஆல் அபவுட் காமெடி இஸ் ரெப்பிட்டிஷன். எவ்ரி திங் அபவுட், சீரியஸா, எவ்ரி திங் அபவுட் காமெடி இஸ் ரெப்பிட்டிஷன். அண்ட் நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, இப்ப மைக்கேல் மதன காமராஜன் காமெடியை வந்து நம்ம 25 தடவை பார்த்திருக்கோம், இன்னும் ஒரு 25 தடவை பார்ப்போம், சாவர வரைக்கும் பார்ப்போம். அப்போ அங்க ரெபிடிஷன் பிரச்சனை இல்ல, விச் மீன்ஸ் தே ஹவ் டன் சம்திங் சோ வெல் தட் இட் ஸ்டேஸ் எவர்கிரீன் அண்ட் ஃப்ரெஷ். அண்ட் சோ எவ்ரி செட் வி நீட் டு அஸ்பயர் டு ரீச் தட், சோ தட் ஆடியன்ஸ் நெவர் கம்ப்ளைண்ட்ஸ் தட் இட்ஸ் போரிங், ஏற்கனவே பார்த்தாச்சு, ஏற்கனவே கேட்டாச்சு, அதே அரைச்சமாவே அரைக்கிறான், அந்த ஃபீலிங் இல்லாத மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுக்குள்ள அவ்வளவு ஒர்க்கு போகும். சோ தட் இஸ் மை லேர்னிங். And even I have heard that whether it is Kamal crazy combination or Vadivelu, avanga vandu extensive rehearsals panna kelli puttren oru scene nama paakrona 25 times they would have rehearsed, so they are also repeating it, that rehearsals um repetition da, nama thirum thirum paakradhum repetition da, the comedy oda basic e evlo thara paathalum salikkada oru comedy. So but when we fall, when we fail, neenga solradhu ellame varum, ஐயோ ஏர்னே பார்த்தாச்சே, ஏர்னே கேட்டாச்சே, அதையே சொல்றாங்கப்பா, 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். ஐ ஆல்சோ ஹேவ் another observation, you know, when you're saying the மைக்கேல் மதன காமராஜன் ஃபார் இன்ஸ்டன்ஸ், ரைட்? இப்ப நம்ம ஆன்லைன் பாக்குறோம், யூடியூப்ல பாக்குறோம், இட்ஸ் ஃப்ரீ, ரைட்? எத்தனை தடவை வேணாலும் பாக்கலாம். கரெக்ட். நான் வந்து உங்க ஷோக்கு 200 ரூபாய் கொடுத்துட்டு வரேன்னு வச்சுக்கோங்க, 10 தடவை வந்து பார்த்துட்டேன், 2000 ரூபாய் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து யோசிப்பேன், 2000 ரூபாய் கொடுத்து 10 ஷோ பார்த்தாச்சு, இது திருப்பி திருப்பி இதே ஷோ நான் காசு கொடுத்து பார்க்கணுமா, அந்த யோசனை வரும். யா யா யா. சோ தட்ஸ் வேலிட் பாயிண்ட். என்னன்னா, சம் பார்ட்ஸ் ஆஃப் த காமெடியன் வில் கீப் ரிபீட்டிங் டில் இஸ் எண்ட், அது நம்ம சிக்னேச்சர்னு சொல்லலாம், சிக்னேச்சர்னு சொல்லலாம், பட் சம் பார்ட்ஸ் ஹி வில் கீப் ரீடிஸ்கவரிங் அண்ட் ரீஇன்வென்டிங், அது மாறிக்கிட்டே இருக்கும், இது ரெண்டுமே இருக்கும். சோ தட் போத் ஆஃப் தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ் வில் பி தேர். வெறுமனே ரெபிடிஷன் வச்சுட்டு சஸ்டெயின் பண்றதும் இட் இஸ் டேஞ்சரஸ் அண்ட் ரிஸ்கி தான். தேர் ஹஸ் டு பீ சம் அமௌண்ட் ஆஃப் ரீஇன்வென்ஷன். ரைட். இப்போ லைக் கிரேசி மோகன் அந்த டிராமா தியேட்டர்ல நடக்கிறது இல்லையா, அது காமெடி தானே? கரெக்ட் கரெக்ட். சோ பட் இந்த சிங்கிள் மேன் ஷோவா பண்றது ஹவு டஃப் இஸ் இட் ஆஸ் கம்பேர்ட், யூ நோ, வென் யூ டூயிங் இட் அஸ் an ensemble, ரைட்? தென் இட்ஸ் ஈஸியர் ஐ திங்க். கரெக்ட். As doing it as a single man, because if you succeed, the success goes to you as an individual. If you fail, then you take that 100% yourself, illa? Yeah, yeah, yeah. So, ஒரு தியேட்டர் ஒரு பிளே பாக்குறச்சே வந்து ஆப்வியஸ்லி அங்க லைட்ஸ் இருக்கு, மியூசிக் இருக்கு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அண்ட் ஆக்டர்ஸ் இருக்காங்க, டிரெக்டர் வந்து வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் அவங்க ஸ்டேஜுக்கு போறாங்க, எல்லாமே இருக்கு. இட்ஸ் கொலாபரேட்டிவ் எஃபர்ட். இங்க வந்து ஸ்டாண்ட் அப் காமெடியில எல்லாமே பேசிக்கா ஸ்டாண்ட் அப் காமெடி எல்லாருமே டியர் தான், எல்லாருமே டியர். சோ இது இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப பிளேல எல்லாம் வந்து ரைட்டர்ஸும் இருப்பாங்க, சோ ஸ்கிரிப்டுமே எழுதி கொடுத்துறாங்க. ஸ்டாண்ட் அப்ல வந்து டஃபஸ்ட் ப்ராசஸ் 50% ஆஃப் த ப்ராசஸ் இஸ் ரைட்டிங். சோ ரைட்டிங்கும் தானே பண்ணிட்டு அந்த டெலிவரி ஃபுல்லத்தையும் பிராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணும். இப்ப அலெக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ 19 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் ஏதோ வாசிச்சிருக்காரு அலெக்ஸ் வண்டர்லேண்ட்ல. சோ அது ஒன் மேன் ஷோ தான், பயங்கரமா ஒரு ஒரு 10 கைகள் இருக்கிற பத்ரகாளி வேலை தான். சோ வென் இட் ஃபெயில்ஸ் இட் வில் பி மிசரபிள், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நம்ம எல்லாம் ஏன் இது பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஏன் உயிரோட இருக்கோம், அந்த லெவல்ல தான் கேள்விகள் வரும். அண்ட் அகெயின் வென் இட் ரியலி கிளிக்ஸ், வென் இட் ரியலி கிளிக்ஸ், அப்பதான் கொஞ்சம் ஹம்பிளா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம தான் எல்லாம் பண்ணிட்டோம், அவ்வளவுதான்டா அப்படின்னு நினைச்சிட்டா அது ரிஸ்க் தான். ஐ ஆல்சோ ஃபீல், although only one person is on stage, there is a lot which goes behind the stage also. I think producer plays a big role in the success of a comedian. Producer or artist manager, adu vandu adhu ipo oru cinema la hero heroine a irukkavangalukku irukkira manager-a vida
ஸ்டாண்ட் அப் காமெடியனுக்கு மேனேஜரா இருக்கிறவங்களுக்கு வந்து ஐ பிளே ஐ திங்க் தே பிளே ஹியூஜ் ரோல். ஏன்னா அவங்க இன்சைட் அவுட் புரிஞ்சுக்கணும், பிகாஸ் தேர் வில் பி சோ மெனி திங்ஸ் தட் வில் கோ ஆன் வித் இன் அ காமெடியன். சோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர். சோ மத்தவங்களும் இருக்காங்க, பெரிய ரோல் பிளே பண்றாங்க. லைக் டியூரிங் தி ஷோ ஒன்லி ஒன் பர்சன் இஸ் ஆன் ஸ்டேஜ். At other times there are quite a few people behind every comedian and a show. What is it? But do you think like if a Jagan vandu guitar vasikiraaru, right, paattu paadraaru, right, Alex also plays musical instruments, do you think that a comedian having a skill like that, right, either music or playing an instrument, it gives a better dimension, it makes it more lively and more engaging for the audience also? ஒரு ஹுக்கிங் ஃபேக்டர் இருக்கு, ஒரு ஹுக் இருக்கு, கண்டிப்பா ஹுக் இருக்கு. ஏன்னா குறைஞ்சபட்சம் நல்லா பாடி என்டர்டெயின் பண்ணிடுவாங்க, குறைஞ்சபட்சம் அடிஷனல் பயங்கரமா சிரிக்கவும் வச்சிருவாங்க அப்படின்ற போது ஆஸ் அ பேக்கேஜ் இட் இஸ் அன்டினைபிளி குட். அதுல எதுவும் சந்தேகமே கிடையாது. ஒரு மியூசிக்கல் ஜானர் படம் மாதிரியோ ஒரு அஞ்சு பாட்டு வந்து சூப்பரா இருக்கிற படம் ஆல்பம் கேட்டாச்சு அப்பனாலே மினிமம் கேரண்டி தானே. அப்ப தியேட்டருக்குள்ள போகும்போதே நம்ம விஷுவல்ஸ் ஓரளவுக்கு இருந்துட்டாலே அஞ்சு பாட்டு நல்லா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான், தட் இஸ் டெஃபினெட்லி எ பிளஸ். ஆனா எவ்ரி காமெடியன் வில் ஹேவ் இஸ் ஓன் ட்ரோப்ஸ் ஆர் வேஸ் ஆஃப் என்கேஜிங் ஆடியன்ஸ். சில பேர் வந்து ஆக்ட் அவுட்லாம் பயங்கரமா பண்ணுவாங்க. ஆக்ட் அவுட் இன் தி சென்ஸ் யூசிங் தேர் வாய்ஸ் டு கிரேட் எஃபெக்ட், டு மிமிக் வாய்ஸ் இம்பர்சனேட் கேரக்டர்ஸ் ஆர் பிசிகாலிட்டி. பிசிகாலிட்டி வந்து பயங்கரமா யூஸ் பண்ற காமெடியன்ஸ் இருக்காங்க. And some comedians are just, you know, so good as a writer that their writing will take care of everything. அதுவே போதும்ன்ற அளவுக்கு அவங்க என்கேஜ் பண்ணக்கூடிய ரைட்டர்ஸ் எல்லாமும் இருக்காங்க. Every comedian has their own ways of hooking the audience. So what music, is எங்கு வந்து I would call, you know, characters. இப்போ இருக்கிறது வந்து கேரக்டர்ஸ், பெக்யூலரான கேரக்டர்ஸ் பிடிச்சி அவங்கள வந்து ஒரு செட்டுக்குள்ள கொண்டு வருது. அந்த மாதிரியான விஷயங்கள் ஐ வுட் ரியலி லைக் டு ஷார்பன் மை ரைட்டிங் மச் மோர். அதுவும் இருக்கு, ரைட்டிங் அண்ட் கேரக்டர்ஸ், கேரக்டர்ஸோட வாய்ஸ் ஆக்ட் அவுட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும். அதுதான் அந்த ஸ்டோரி டெல்லிங் உலகத்துக்குள்ள என்னெல்லாம் பாசிபிளோ அது செய்யணும். ஓகே, ஸோ மை லாஸ்ட் க்வெஸ்சன், வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்வர்ட் டு நவ்? இப்போ காமிக்ஸ் தான் ரிலீஸ் ஆக போகுது, ஸோ எவ்ரிபடி இஸ் கோயிங் டு வாட்ச் தட், இட்ஸ் கோயிங் டு பி கிரேட். நெக்ஸ்ட் you know, this 9th la enniki release aagum, friday coming, friday 11th, ah, 11th friday 11th, okay 11th inniki thana 9th, sorry. So yeah. You know, 11th, it's going to be exciting, I am definitely watching it. What are you looking forward to ipo adutha? So ipo oru film making industry la vandu eppadi feature film na ultimate thing, right? A person can make short films or telefilms, ad films, ana ultimate thing is feature films. Adhu dhaan ipo varaikum irukku. ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்ட் அப் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எ ஸ்பெஷல், அந்த அவங்க ரிலீஸ் பண்ற ஸ்பெஷல் ஆர் அவர் வாட் எவர் தே கால் இட். நவ் காமிக்ஸ் தான் தமிழ் த ப்ராமிஸ் இட் மைட் கிவ் த ஆடியன்சஸ் இஸ் தேர் ஆர் 6 கண்டஸ்டன்ஸ், ஐ ஃபீல் தேர் வில் பி 6 ஸ்பெஷல்ஸ் கம்மிங் அவுட் ஆஃப் தி ஷோ. ஸோ இந்த ஷோ ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகி அதுக்கப்புறம் இந்த 6 கமெடியன்ஸ் அவங்கவுங்க இண்டிவிஜுவல் பார்த்து நாங்கள் எடுத்து ஃபைனலி ஆல் 6 ஆஃப் அஸ் வில் கம் அவுட் வித் ஸ்பெஷல்ஸ். அண்ட் திஸ் இஸ் சம்திங் ஐ ட்ரூலி ஃபீல். And so I will be on my own journey. Okay. I know Kiya Payanam. Okay, super, super. And next time, if you're doing a Zoom show, just put it out on your Insta sure. or, you know, message so that I sure. can also check it out. Okay, because I always end up missing all of them. So wishing you the very best, Malay, and looking forward to Friday. I want to see what it's all about and how super. Good you guys have done. So guys, don't miss Comicstan releasing, you know, first time with Tamil comedians releasing on September 11th on Amazon Prime, of course. Thanks Thank a lot for so having me. And you seem to have a special interest on stand-up comedians. இந்தளவுக்கு எங்களை எந்த ஜேர்னலிஸ்டும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ரெஸ்பெக்ட் பண்றீங்க. ஐ திங்க் ஆல்ரெடி ஜகன் வாஸ் ஆன் தி ஷோ, மர்வின் வாஸ் ஆன் தி ஷோ. So I am, I think, third person or fourth person. No, I spoke to Praveen, Sumukhi okay. Suresh, Jagan, Mervin, you. And I Super. Spoke to Nivedita Prakasam last week. Super, ma'am. In the so, sequence, yeah. break up. There are a lot of comedians. Senior journalist having special interest in stand-up comedy is truly special. Actually. Yeah, because so. I like to laugh. Yeah, I like to laugh. I think, you know,
I think it's important. You should be happy. You know, you guys make us happy, whether it's for an hour or 45 minutes, whatever it is. And I think, you know, it's important to encourage all of y'all, right? You all do great things. And it's good to see you guys, you know, on your journey, encourage you, make you famous, make you more famous, whatever it is. So, super, you know, that's what it is. Yeah? நீங்க சொன்னீங்கன்னா நடந்துரும். Aha! good. Okay. Thanks so much, Malay. Take care. All the best. Thank you again. Bye. Thank you. Bye. 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 Bye.